हलो फ्रेंड्स वेलकम बैक टू आर यूट्यूब चैनल विस्डम गुस्मा இன்னைக்கு நம்ம பார்க்க போற அந்த ஒரு வீடியோல வந்து பாத்தீங்கனா ஒரு இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் பார்க்க போறோம் ஆக்சுவலா ஒரு எலக்ட்ரிக்கல் மெஷின்ஸ்ல பேசிக்கா நம்ம பார்க்கிறது பாத்தீங்கனா ஏசி மெஷின் இருக்கு டிசி மெஷின் இருக்கு அண்ட் டிரான்ஸ்ஃபார்மர் ஸ்டாட்டிக் மெஷின் இருக்கு இதுல ஒரு 20 क्वेश्चंस ஜஸ்ட் ஒரு இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस சொல்லலாம் இல்ல ஒரு கேட்ல இது கேட்கலாம் இந்த மாதிரி சோ ஒரு மல்டிபிள் சாய்ஸ் क्वेश्चंस தான் இதெல்லாம் நம்ம பார்க்க போறோம் ஸோ வீடியோ பார்க்கறது முன்னாடி நம்ம சேனலை இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே ரெட் கலரில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அதை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் சிம்பிள் காட்டும் அந்த பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி ஃபஸ்ட் ஆப்ஷன் ஆல் அப்படின்ட்டு இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ அதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா அதில் பாருங்கள் விச் ஆஃப் த ஃபாலோயிங் மிஷின் will be preferred to charge the batteries so ஒரு பேட்டரியை சார்ஜ் பண்ணுறதுக்கு எந்த ஜென்ரேட்டரை ப்ரிஃபர் பண்ணலாம் அப்படின்னு கேட்குறாங்க ஸோ இதில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீரீஸ் ஜென்ரேட்டர் சீரீஸ் மோட்டார் சன்ட் ஜென்ரேட்டர் அண்ட் காம்பவுண்ட் ஜென்ரேட்டர் சன்ட் மோட்டார் நான் ஆஃப் தி அபோவ் ஆக்சுவலாக ஒரு பேட்டரியை சார்ஜ் பண்ணோம் அப்படின்னா என்ன பண்ணணும் நம்ம எலக்ட்ரிக்கல் சப்ளை கொடுக்கணும் பட் ஆனால் இந்த மோட்டார் எல்லாமே ஒரு ஜென்ரேட்டர் அப்படின்னா இன்புட் வந்து மெக்கானிக்கல் அவுட்புட் வந்து எலக்ட்ரிக்கல் மோட்டார் அப்படிங்கிறது இன்புட் வந்து எலக்ட்ரிக்கல் அவுட்புட் வந்து மெக்கானிக்கல் ஸோ நம்ம சார்ஜ் ஒரு பேட்டரியை சார்ஜ் பண்ணோம் அப்படின்னா அங்கே எலக்ட்ரிக்கல் இன்புட்டாக கொடுக்கணும் அது எங்கேருந்து நம்ம கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரேட்டரில் தான் கிடைக்குது ஸோ அப்போ இங்கே வந்து மோட்டர்னு சொல்லி நம்ம கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க ஸோ ஜென்ரேட்டர் மட்டும் நம்ம பார்க்க போகிறோம் சீரியஸ் ஜென்ரேட்டர் சன்ட் ஜென்ரேட்டர் காமன் ஜென்ரேட்டர் மூணு ஜென்ரேட்டர் இருக்குது ஸோ இந்த மூணு இதில் வந்து பார்த்திங்கன்னா கான்ஸ்டண்ட்டாக அப்போ ஒரு பேட்டரி இருக்குது அப்படின்னா நம்ம கான்ஸ்டண்ட்டாக அது சப்ளை ப்ரொவைட் பண்ணால் மட்டும்தான் அது நீட்டாக சார்ஜ் ஆகும் ஸோ அதுக்காக சன்ட் ஜென்ரேட்டர் தான் உங்களுக்கு கான்ஸ்டன்ட் வோல்டேஜ் அவுட்புட்டாக ப்ரொவைட் பண்ணும் ஸோ அப்போ சன்ட் ஜென்ரேட்டர் தான் இதுக்கு ஆன்சர் ஓகேங்களா நெக்ஸ்ட் க்வெஸ்சன் அண்ட் இண்டக்ஷன் மோட்டார் வித் 1000 ஆர்பிஎம் ஸ்பீட் வில் ஹாவ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது ஒரு இண்டக்ஷன் மோட்டார் இருக்குது ஒரு இண்டக்ஷன் மோட்டார் அதோட ஸ்பீட் வந்து 1000 ஆர்பிஎம் ஒரு நிமிஷத்துக்கு வந்து 1000 டைம்ஸ் ரொட்டேட் ஆகுது அப்படிங்கிறான் ரைட்டுங்களா ஸோ அதில் எத்தனை நம்பர் ஆஃப் போல்ஸஸ் இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க ஸோ நார்மலாக நமக்கு தெரிஞ்ச ஈக்குவேஷன் எழுதணும் என்ஸ் ஈக்குவல் டு 120 எஃப் டிவைடட் பை பி ஸோ இதிலேருந்து இந்த போல்ஸோட ஈக்குவேஷன் நம்ம எழுதலாம் சரிங்களா ஸோ போல்ஸோட ஈக்குவேஷன் பி சிக்குவல் டு இந்த என் வந்து டினாமினேட்டில் வந்துடும் அப்போ 120 எஃப் டிவைடட் பை என் ஸோ இதில் வந்து என்னோட வேல்யூ கொடுத்துட்டான் என்னோட வேல்யூ வந்து 1000 ஓகேங்களா ஸ்பீடோட வேல்யூ வந்து 1000 கொடுத்துட்டான் மேலே 120 அப்படிங்கிறது ரெண்டு நிமிஷத்துக்கு உள்ள செகண்ட்ஸு ஒரு நிமிஷத்துக்கு வந்து 60 செகண்ட்ஸு அப்போ ரெண்டு நிமிஷத்துக்கு 120 செகண்ட்ஸ் இது வந்து கான்ஸ்டன்ட் அது நம்ம அங்கே போட்டாச்சு இன்ட்டு நமக்கு எலக்ட்ரிக்கலில் பேசிக்காகவே பார்த்தீங்கன்னா 50 ஹர்ட்ஸ் தான் ஃப்ரீக்குவன்சி ஸோ அப்போ 120 இன்ட்டு எஃப்டோட பை 1000 போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நம்பர் ஆஃப் போல்ஸ் கிடைச்சிரும் 120 இன்ட்டு 50 போட்டிங்க அப்படின்னா 6000 வரும் ஓகேவா டிவைட் பை 1000 இதையும் கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 6 டைம்ஸ் இருக்கும் ஸோ அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் போல்ஸ் வந்து 6 ஸோ இந்த க்வெஸ்சன்ஸ்க்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 6 இண்டக்ஷன் மோட்டார் வித் 1000 ஆர்பிஎம் ஸ்பீட் வில் ஹாவ் 6 போல்ஸ் அப்படின்னு சொல்லலாம் நெக்ஸ்ட்டு த ப்ரஷஸ் ஆஃப் எலக்ட்ரிக்கல் மிஷின்ஸ் ஆர் மேட் ஆஃப் அப்படின்னு கேட்டிருக்காங்க அதாவது ஒரு எலக்ட்ரிக்கல் மிஷின்ஸில் அந்த ப்ரஷ் இருக்குது பார்த்தீங்களா அந்த ப்ரஷ்ஷு எதில் மேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க அந்த ப்ரஷ் நார்மலாக எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டிசி மிஷினில் உள்ள காம்படேட்டரோட மேலே அவுட்டர் சர்ஃபேஸில் டச் ஆகிட்டுருக்கும் ஓகேங்களா அதுலேருந்து சப்ளை வெளிலையும் எடுத்துக்கலாம் உள்ள இன்புட்டும் கொடுத்துக்கலாம் ஸோ அப்போ அந்த ப்ரஷ் வந்து எந்த மெட்டீரியலாக க்ரியேட் பண்ணியிருக்காங்கன்னு கேட்குறாங்க ஃபஸ்ட்டு வந்து காப்பர் இது கார்பன் இருக்குது ஸோ கார்பன் இருக்குது காப்பர் இருக்குது கேஸ்ட் அயன் இருக்குது ஸ்டீல் இருக்குது ஸ்டீல்லாம் நான் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அவுட்டர் சைடில் தான் அதாவது இந்த கோர் இதுக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க கேஸ்ட் அயன் ஸ்டீல் எல்லாமே காப்பருங்கிறது வைண்டிங்க்கு யூஸ் பண்ணுவாங்க அப்போ ரிமைனிங் வந்து கார்பன் மட்டும்தான் இருக்குது ஸோ அப்போ கார்பன் மேக்ஸிமம் ப்ரஷ் வந்து கார்பனில் தான் க்ரியேட் பண்ணியிருப்பாங்க ஸோ கார்பன் ப்ரஷ் அப்படின்னு சொல்லியிருப்போம் ஸோ இதுக்குள்ள ஆன்சர் கார்பன் ஆப்ஷன் ஏ ஓகேங்களா நெக்ஸ்ட்டு எ டைனமிக் பிரேக்கிங் கேன் பி யூஸ்ட் ஃபார் ஒரு டைனமிக் பிரேக்கிங் இருக்குது பார்த்தீங்களா டைனமிக் பிரேக்கிங்னா என்னது மோட்டாரை ரன்னிங் பொசிஷன்லேருந்து ஜீரோ பொசிஷனுக்கு கொண்டு வரும் அதை பிரேக் பண்ணி அதை ஸ்டாப் பண்ணுறோம் அதுதான் பிரேக்கிங் டைனமிக் பிரேக்கிங்னா அங்கே ரெசிஸ்டன்ஸ் ஆட் பண்ணி
அந்த ஹீ இது எனர்ஜி வந்து ஜென்ரேட்டரோட எனர்ஜி வந்து ஹீட் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணி அதை மோட்டர் ஸ்டாப் பண்ணுவாங்க. இந்த டைனமிக் பிரேக்கிங் கான்செப்ட் வந்து எந்த இதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு கேட்குறான். சீரியஸ் மோட்டாரா, சன்ட் மோட்டாரா, இல்லை காம்பவுண்ட் மோட்டாரா, இல்லை ஆல் எபோவ் மோட்டார்ஸ் அப்படின்னு கேட்குறான். ஓகேங்களா? ஸோ இந்த டைனமிக் பிரேக்கிங் கான்செப்டை பொறுத்தவரையும் எல்லா டைப் ஆஃப் மோட்டார்லையும் நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இதுக்குள்ள ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா டி. ஓகேங்களா? ஆன்சர் டி, ஆன்சர் வந்து டி, ஆல் எபோவ் மோட்டார்ஸ். எல்லா மோட்டார்லையும் நம்ம டைனமிக் பிரேக்கிங்கிற கான்செப்ட் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் கொஷின் கொஞ்சம் லென்த்தியாக இருக்குது. ஹவு மெனி போல்ஸஸ் வில் பி ரெக்கார்ட் இஃப் அன் ஆல்டர்னேட்டர் ரன்ஸ் அட் 1500 ஆர்பிஎம் அண்ட் கிவன் ஃப்ரீக்வன்சி ஆஃப் 50 ஹர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ ஸ்பீடு 1500 ஆர்பிஎம் சொல்லியிருக்காங்க, ஃப்ரீக்வன்சி வந்து 50 ஹர்ட்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ என்ன கேட்குறாங்க, ஹவு மெனி போல்ஸஸ் வில் பி ரெக்கார்ட், எத்தனை நம்பர் ஆஃப் போல்ஸஸ் வந்து தேவைப்படுது அப்படின்னு கேட்குறான். ஓகேங்களா? ஸோ அப்போ ஆல்ரெடி நமக்கு தெரியும் என்ஸ் இக்குவல் டு 120 எஃப் டிவைடட் பை பி. இதிலேருந்து போல்ஸோட ஃபார்முலா வந்து எழுதலாம், 120 எஃப் டிவைடட் பை என். அப்போ 120 நமக்கு தெரியும் கான்ஸ்டன்ட், எஃப்ஓட வேல்யூ அவன் கொடுத்துட்டான் 50 அப்படின்ட்டு, என்னோட வேல்யூ வந்து 1500. அப்போ நியூமரேட்டரில் 6000 வரும், டிவைடட் பை 1500. இதையும் கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 4 போல்ஸ் வரும், ரைட்டுங்களா? ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து 4, ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட்டு, தி சிங்கனஸ் மோட்டார் கேன் பி மேட் செல்ஃப் ஸ்டார்டிங் பை ப்ரொவைடிங் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒரு சிங்கனஸ் மோட்டாருங்கிறது செல்ஃப் ஸ்டார்ட் கிடையாது, அது எதை கொடுத்தோம்னா செல்ஃப் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அதில் வேரிய ஸ்டார்டிங் மெத்தட் இருக்குது, அந்த ஸ்டார்டிங் மெத்தட் உங்களுக்கு தெரிஞ்சு அப்படின்னா இதில் நீங்கள் ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம். ஸோ ஆப்ஷன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க, டேம்பர் வைண்டிங் ஆன் ரோட்டார் போல்ஸ், டேம்பர் வைண்டிங் ஆன் ஸ்டேட்டார், ஏஆர்பி, நன் ஆஃப் தி அபோ. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க, டேம்பர் வைண்டிங் ஆன் ரோட்டார் போல்ஸ் அண்ட் ஸ்டேட்டார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏஆர்பி ஒன்று ஏவா இல்லை பி அப்படின்னு எடுத்துக்கலாம், இல்லை எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சின்கனஸ் மோட்டாரை பொறுத்தவரையும் ஸ்டேட்டாரு வந்து கான்ஸ்டண்டாக 3 ஃபேஸ் வைண்டிங் இருக்கும், அதில் 3 ஃப்ளக்ஸஸ் ப்ரொடியூஸ் ஆகிற மாதிரி அந்த ஸ்லாட்லாம் அரேஞ்ச் பண்ணி பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்போ ஸ்டேட்டாரில் நம்ம எந்த மாடிஃபிகேஷன் பண்ண முடியாது ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக. அப்போ ரோட்டாரில் தான் நம்ம அந்த டேம்பர் வைண்டிங்கை ப்ளேஸ் பண்ண முடியும். ஸோ இதுக்குள்ள ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா damper winding on rotor pulses. நம்ம வேரியஸ் மெத்தட்ஸ் நம்ம பார்த்துருப்போம், அதாவது டேம்பர் வைண்டிங் மெத்தட், ஒரு ஸ்லிப்ரிங் இண்டக்ஷன் மோட்டர் மாரி ரன் பண்ணலாம், ஒரு டிசி மிஷினை யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணலாம், இந்தமாரி போனி மோட்டார் மெத்தட் இந்தமாரிலாம் சொல்லியிருப்பாங்க. அடுத்த நெக்ஸ்ட் க்வெஸ்சன், which of the following equipment will draw the reactive power, அதாவது ரியாக்டிவ் பவரை ட்ரா பண்ணுற எக்யூப்மெண்ட் எது இதில் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ரியாக்டிவ் பவர் அப்படின்னாவே என்னது, ஃபஸ்ட்டு ரியல் பவர் அப்படின்னா அங்கே ரெசிஸ்டிவ் லோடு மட்டும்தான் வரும். ஓகேங்களா? ரியாக்டிவ் பவர் அப்படின்னா அங்கே இண்டக்டிவ் லோடு அண்டு கெப்பாசிட்டி லோடு யூஸ் பண்ணுவாங்க. அப்போ எலக்ட்ரிக்கல் அயன் அப்படின்னு பார்த்திங்கன்னா அங்கே ரெசிஸ்ட் லோடு தான், டியூப் லைட்டும் ஒரு ரெசிஸ்டிவ் லோடு தான், ரெக்டிஃபையர்லேயும் அங்கே வைண்டிங் எதுவும் கிடையாது. பட் 3 ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டரில், 3 ஃபேஸ் மோட்டாரில் வந்து பார்த்திங்கன்னா உள்ள வைண்டிங்ஸ் இருக்குது, வைண்டிங்லாம் ஒரு இண்டக்டர் மாதிரி ஆக்ட் ஆகும். அப்போ 3 ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டார் தான் ரியாக்டிவ் பவரை என்ன சொல்கிறது எடுத்துக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு ஆன்சர் வந்து சி. நெக்ஸ்ட்டு, which of the following ஜென்ரேஷன் வில் பி ப்ரிஃபர்ட் இஃப் தே ஆர் ரெக்யர்ட் டு பி ரன் இன் பேரலல், அதாவது எந்த டைப் ஆஃப் ஜென்ரேட்டர் வந்து பேரலல் கனெக்ஷனுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. பேரலல் கனெக்ஷனாக என்னது, இங்கே ஒரு ஜென்ரேட்டர் இருக்காரு, இங்கே ஒரு ஜென்ரேட்டர் இருக்காரு, பேரலல் கனெக்ஷனில் கனெக்ட் பண்ணி காமனாக ஒரு பர்டிகுலர் லோடுக்கு நம்ம கொடுக்குறோம், ரைட்டா? ஸோ அப்போ ஸோ இங்கே கொடுத்துருக்க ஜென்ரேட்டரில் எது நம்ம கனெக்ட் பண்ணலாம், சீரியஸ் ஜென்ரேட்டரா, சன்ட் ஜென்ரேட்டரா, சன்ட் அண்ட் சீரியஸ் ஜென்ரேட்டரா, காமன் ஜென்ரேட்டரா அப்படின்னு கேட்குறான். ஸோ சீரிஸ் ஜென்ரேட்டர் அப்படின்னா அதில் வோல்டேஜஸ் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்காது, சன்ட் ஜென்ரேட்டரில் வோல்டேஜ் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், சன்ட் சீரியஸ் அப்படின்னா மாறி மாறி இருக்கும், காம்பவுண்ட் ஜென்ரேட்லேயும் உங்களுக்கு ஆல்டர்னேட்டிவாக இருக்கும். ஸோ இப்போ ஒரு பேரல் ஆப்ரேஷன் அப்படின்னா ஒரு 2 ஜென்ரேட்டர் ஆட் பண்ணுறோம் அப்படின்னா அப்போ ரெண்டு ஜென்ரேட்டர்லையும் அதோடய வோல்டேஜு அதோட சீக்வன்ஸ் வந்து கரெக்டாக இருக்கணும், அப்போ தான் நம்ம பேரல் ஆப்ரேஷன் பண்ண முடியும். ஸோ அப்போ ஒரு சன்ட் ஜென்ரேட்டர் தான்
நம்ம கான்ஸ்டன்ட் வோல்டேஜ் அவுட்புட்டாக ப்ரொவைட் பண்ணுவோம். அப்போ அதை வச்சு ஈஸியாக நம்ம பேரல் ஆப்ரேஷன் பண்ணலாம், ரெண்டு சன்ட் ஜென்ரேட்டரை வச்சு பேரல் ஆப்ரேஷன் பண்ணலாம். ஸோ இந்த க்வெஸ்சனுக்குள்ள ஆன்சர் வந்து பி. ஓகேங்களா? பிரின்சிபல் ஆஃப் ஆப்ரேஷன் ஆஃப் த்ரீ ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டார் இஸ் மோஸ்ட் சிமிலர் டு தட் ஆஃப், அதாவது ஒரு த்ரீ ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டரோட ஒர்க்கிங் பிரின்சிபல், அது பிரின்சிபல் ஆஃப் ஆப்ரேஷன் வந்து பார்த்திங்கன்னா சிமிலராக இருக்குது. இந்த நாலு ஆன்சரை எது பேஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்கிறான். ஒன்று சின்க்ரோனஸ் மோட்டார்மே இருக்கா அப்படிங்கிறான், ரிப்பல்சன் ஸ்டார்ட் இண்டக்ஷன் மோட்டருமே இருக்கா அப்படிங்கிறான், டிரான்ஸ்ஃபார்மர் வித் ஷார்டட் செகண்ட்ரி அப்படின்னு கேட்குறான், கெப்பாசிட்டர் ஸ்டார்ட் இண்டக்ஷன் ரன் மோட்டார் அப்படின்னு கேட்குறான். சின்க்ரோனஸ் மோட்டர் மாரி இண்டக்ஷன் மோட்டர் ஒர்க் ஆகாது, அதை விட்டுருங்க. ரிப்பல்சன் ஸ்டார்ட் இண்டக்ஷன் மோட்டார், ரிப்பல்சன் ஸ்டார்ட் இண்டக்ஷன் மோட்டாரும் வராது. கெப்பாசிட்டர் ஸ்டார்டர், கெப்பாசிட்டர் ரன் அப்படிங்கிறது அது சிங்கிள் ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டார். ஸோ நமக்கு ஆன்சர் சி. ஓகேங்களா? அது எப்படி சொல்கிறோம் அப்படின்னா, நார்மலாக ஒரு இண்டக்ஷன் மோட்டாரை வந்து ரொட்டேட்டிங் டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னு சொல்லுவோம். ப்ரைமரி வெண்டிங் ஸ்டேட்டாரு, உள்ள ரோட்டார் தான் செகண்டரி வெண்டிங். செகண்டரி ரோட்டார் வந்து எப்பயுமே ஷார்ட் பண்ணியிருப்பாங்க, எண்ட் ரிங்ஸ் வந்து ஷார்ட் எண்ட் ரிங்ஸ் யூஸ் பண்ணி ஷார்ட் பண்ணியிருப்பாங்க, இல்லை ஸ்லிப் ரிங் யூஸ் பண்ணி ரெசிஸ்டன்ஸ் மூலிமா ஷார்ட் பண்ணியிருப்பாங்க. அப்போ டிரான்ஸ்ஃபார்மர் வித் ஷார்டட் செகண்ட்ரி, ப்ரைமரி வெண்டிங் வந்து சப்ளை கொடுத்துருவாங்க ஸ்டேட்டாக இருக்குது, செகண்ட்ரி வெண்டிங் ஷார்ட் பண்ணியிருப்பாங்க. அப்போ டிரான்ஸ்ஃபார்மர் வித் ஏ ஷார்டட் செகண்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அடுத்தது, ரோட்டார் ஆஃப் அண்ட் இண்டக்ஷன் மோட்டார் கேன் ரன் வித் சின்க்ரோனஸ் ஸ்பீடு. ரோட்டார் ஆஃப் அண்ட் இண்டக்ஷன் மோட்டார் சாரி ரோட்டார் ஆஃப் அண்ட் இண்டக்ஷன் மோட்டார் கெனாட் ரன் வித் சின்க்ரோனஸ் ஸ்பீட் பிகாஸ், அதாவது ஒரு இண்டக்ஷன் மோட்டரோட ரோட்டாரும் சின்க்ரோனஸ் ஸ்பீடுக்கு சின்க்ரோனஸ் ஸ்பீடும் ஈக்குவலாக இருக்காது. அப்போ ஸ்டேட்டாரில் நம்ம சப்ளை கொடுத்தோம்னா த்ரீ ஃபேஸ் ஃப்ளக்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுது, அந்த ஃப்ளக்ஸு ஸ்பீடு வந்து சின்க்ரோனஸ் ஸ்பீடில் இருக்கும், 1000 பாயிண்டில் இருக்கும். பட் ஆனால் ரோட்டார் ஸ்பீடு அதே ஸ்பீடில் இருக்காது. இன்கேஸ் ரெண்டும் ஒன்றா இருந்துச்சு அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு ரோட்டார் டார்க் உட் பிகம்ஸ் ஜீரோ, லென்ஸ் லா உட் பி வயலட்டட், இண்டக்ஷன் மோட்டார் உட் தென் பிகம் சின்க்ரோனஸ் மோட்டார், ஏர் ஃப்ரிக்ஷன் ப்ரிவென்ட்ஸ் இட் ஃப்ரம் டூயிங் ஸோ அப்படின்னு கேட்கலாம். இன்கேஸ் இண்டக்ஷன் மோட்டாரில் வந்து ரோட்டாரோட ஸ்பீடு வந்து ஈக்குவல் டு என்எஸ் அப்படின்னா, அப்போ வந்து அங்கே டார்க்கு ப்ரொடியூஸ் ஆகாது, ரோட்டார் சுற்றாது. ஸோ அப்போ இதுக்கு வந்து ஆன்சர் வந்து ரோட்டார் டார்க் உட் பிகம் உட் தென் பிகம் ஜீரோ அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஆன்சர் ஏ. நெக்ஸ்ட்டு, க்ராவலிங் ஆஃப் மோட்டார் ரிசல்ட் ஃப்ரம், அதாவது க்ராவலிங் அப்படின்னா தவழ்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த க்ராவலிங் எஃபெக்ட் ஒரு மோட்டாரில் எதுலேருந்து கிடைக்கிது, ரிசல்ட் ஃப்ரம் இதனால தான் வருது அப்படின்னு சொல்கிறான். எது அது எதனால்? ஹை லோட் அட் டைம் ஆஃப் ஸ்டார்டிங், ஹார்மோனிக் டெவலப்ட் இன் மோட்டார் கரண்ட், ஷார்ட் சர்க்யூட் கண்டிஷன் இன் இண்டக்ஷன் மோட்டார். கிராவலிங் எல்லாமே ஹார்மோனிக் மூலிமா தான் நம்ம கிரியேட் ஆகும். ஸோ அப்போ ஆப்ஷன் வந்து சி, ஹார்மோனிக் டெவலப்ட் இன் மோட்டார் கரண்ட்ஸ். ஓகேங்களா? ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இஃப் இண்டக்ஷன் மிஷின் இஸ் ரன் அட் எபோவ் சின்க்ரோனஸ் ஸ்பீட் இட் ஆக்ஸ் அஸ் அ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ லாஸ்ட் வீடியோவில் நீங்கள் பார்த்துருந்தீங்க, ஃபுல்லாக பார்த்துருந்தீங்க அப்படின்னா நம்ம இந்த கொஷினை ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம். ஸோ ப்ரீவியஸ் வீடியோ நம்ம வந்து இண்டக்ஷன் ஜென்ரேட்டரை பற்றி போட்டிருந்தோம். ஸோ அப்போ ஒரு இண்டக்ஷன் ஜென்ரேட்டர் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக ஒரு இண்டக்ஷன் மிஷினோட ரோட்டார் ஸ்பீடு வந்து சின்க்ரோனஸ் ஸ்பீடை விட கிரேட்டர் தான் கொண்டு போகும்போது அது வந்து ஜென்ரேட்டராக மாறி அவுட்புட் வந்து சப்ளைக்கே திரும்ப ரிட்டர்ன் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருப்போம். ஸோ அப்போ அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. இஃப் அண்ட் இண்டக்ஷன் மிஷின் இஸ் ரன் அட் எபோவ் சின்க்ரோனஸ் ஸ்பீடு, ஒரு இண்டக்ஷன் மிஷின் வந்து அதோட ஸ்பீடை வந்து சின்க்ரோனஸ் 1500 மேலே கொண்டு வரும்போது இட் ஆக்ட் அஸ் அப்படின்னு கேட்குறான். ஆக்ட் அஸ் அப்போ ஆன்சர் உங்களுக்கு தெரியும், அண்ட் இண்டக்ஷன் ஜென்ரேட்டர். ஆன்சர் பி. நெக்ஸ்ட், டைரக்ஷன் ஆஃப் ரொட்டேஷன் ஆஃப் ஏ சிங்கிள் ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டர் கேன் பி ரிவர்ஸ்ட். ஒரு சிங்கிள் ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டரோட டைரக்ஷனை எப்படி சேஞ்ச் பண்ணுவீங்க, ரிவர்ஸ் பண்ணுவீங்க? இப்போ ஒரு கிளாக் வைஸில் சுற்றிட்டு இருக்கு அப்படின்னா அது ஆன்டி கிளாக் வைஸில் சுற்ற வைக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க. சிங்கிள் ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டர்னாவே அங்கே வந்து மெயின் வைண்டிங், அதுக்கப்புறம் ஒரு கெப்பாசிட்டர் இருக்கும், இங்கே ஒரு ஸ்டார்டிங் வைண்டிங் இருக்கும், ஒரு சென்ட்ரிபிகல் சுவிட்ச் இருக்கும். ஓகேவா? இது ஸ்டார்டிங் வைண்டிங், இது மெயின் வைண்டிங். அப்போ இந்த சிங்கிள் ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டரை அந்த டைரக்ஷனை சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்குறான். ஓகேவா?
இங்கே பாருங்கள் ஆன்சரை பாருங்கள். சரி, ஆப்ஷன்ஸ் பாருங்கள். ரிவர்சிங் லீட்ஸ் ஆஃப் மெயின் வைண்டிங், ரிவர்சிங் லீட்ஸ் ஆஃப் ஆக்சிலரி வைண்டிங், ரிவர்சிங் சப்ளை லீட்ஸ் எய்தர் ஏஆர்பி. அதாவது மெயின் வைண்டிங்கில் இருக்கிற ரெண்டு டெர்மினல் இருக்கு பார்த்தீங்களா, அதை சேஞ்ச் பண்ணி கொடுத்தா ஆகும் அப்படிங்களாம். இல்லை ஆக்சிலரி வைண்டிங்கில் ரெண்டு டெர்மினல் இருக்கும், ஆக்சிலரி வைண்டிங் டெர்மினல் 1 and 2 ரைட்டா. ஸோ அந்த வைண்டிங் டெர்மினலில் சேஞ்ச் பண்ணோம்னா மாறும் அப்படிங்களாம். இல்லை ரிவர்சிங் சப்ளை டெர்மினல்ஸ், இன்புட் ஃபேஸ் நியூட்ரல் இருக்கு பார்த்தியா, அதை மாற்றினா மாறும் அப்படிங்களாம். இல்லை அப்படின்னா ஏ இல்லாட்டி பி ஏதாவது ஒன்றை சேஞ்ச் பண்ணாவே இது பண்ணோம் அப்படிங்களாம். ஸோ ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒரு சிங்கிள் ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டரோட டைரக்ஷன் மாற்றணும் அப்படின்னா எய்தர் அதாவது ஏதாவது ஒன்று தான் ஆக்சிலரி இல்லாட்டி மெயின் வைண்டிங்கில் இருக்கிற டெர்மினல்ஸை ரிவர்ஸ் பண்ணுறோம். ஸோ அப்போ ஆப்ஷன் டி தான் ஆன்சர். ஃபஸ்ட்டு இதுதான் சொல்லியிருக்கான், பி இது செகண்ட் சொல்லியிருக்கான். ஃபஸ்ட்டு மெயின் வைண்டிங்கில் இருக்கிறது ரிவர்ஸ் பண்ண, செகண்ட் வந்து ஆக்சிலரி வைண்டிங்கில் இருக்கிறது ரிவர்ஸ் பண்ண அப்படிங்கிறான். ஓகேவா? ஸோ அப்படி சொல்லும்போது நம்ம ஏஆர்பி ஏதாவது ஒன்று நம்ம பண்ணாமே ஆட்டோமேட்டிக்காக இதோட டைரக்ஷன் வந்து ரிவர்ஸ் ஆகும். ஸோ ஆப்ஷன் டி. நான் சாலியன்ட் போல் டைப் ஆஃப் ரோட்டார் கன்ஸ்ட்ரக்ஷன் இஸ் யூஸ்வலி ப்ரொவைடட் இன் ஆல்டர்னேட்டர்ஸ் யூஸ்ட். அதாவது நான் சாலியன்ட் டைப் ஆஃப் ரோட்டார் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து இந்த எந்த அப்ளிகேஷனில் யூஸ் பண்ணுறான் அப்படின்னு கேட்குறான். ஆக்சுவலாக சாலியன்ட் போல் இருக்கு, நான் சாலியன்ட் போல் இருக்கு. ஸோ சாலியன்ட் போல் இருக்கு, நான் சாலியன்ட் போல் இருக்கு. சாலியன்ட் போல் வந்து லோ ஸ்பீட் அப்ளிகேஷன் சொல்லுவோம், நான் சாலியன்ட் போல் வந்து ஹை ஸ்பீட் அப்ளிகேஷன் சொல்லுவோம். இதோட அப்ளிகேஷன் இதெல்லாமே நம்ம வந்து ஒரு அல்டர்னேட்டர் நம்ம சொல்லியிருப்போம். ஸோ நம்ம வீடியோஸில் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன் தி கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ஒர்க்கிங் ப்ரின்சிபல் ஆஃப் அல்டர்னேட்டர் அப்படின்னு சொல்லி, அதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தெளிவாக புரியும். ஸோ இதுக்கு நம்ம ஆன்சர் பார்க்கலாம் வாங்க. ஸோ அப்போ சாலியன்ட் போல் இது வந்து நான் சாலியன்ட் போல் ரோட்டார்னு சொல்லியிருக்கான். அப்போ நான் சாலியன்ட் போல் ரோட்டார் வந்து எங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு கேட்குறான். சாலியன்ட் போலை பொறுத்தவரையும் ஒரு ஹைட்ரோ பவர் ஸ்டேஷனில் யூஸ் பண்ணலாம், நான் சாலியன்ட் பொறுத்தவரையும் ஹை ஸ்பீடுனால ஒரு தெர்மல் பவர் ஸ்டேஷன் இல்லை நியூக்ளியருக்கு யூஸ் பண்ணலாம். இங்கே நம்ம கொடுத்துருக்கிறது நான் சாலியன்ட் போல் எங்கே யூஸ் பண்ணலான்னு கேட்குறான். இப்போ தெர்மல் பவர் ஸ்டேஷன் தான் ஆன்சர், ஆப்ஷன் பி. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஏ சின்க்ரஸ் கண்டென்சர் ஏஸ் அப்படின்னு சொல்லியிருக்கான். ஒரு சின்க்ரஸ் கண்டென்சர் அப்படின்னா என்னென்னா, நம்ம சின்க்ரஸ் கண்டென்சர்னு ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ எப்படி ஒரு சின்க்ரஸ் கண்டென்சராக மாறுது ஒரு சின்க்ரஸ் மிஷின் அப்படின்னு சொல்லி. ஸோ சின்க்ரஸ் கண்டென்சர் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது, ஒரு சின்க்ரஸ் மோட்டார் தான். அவுட்புட் வந்து ஷாஃப்ட் போய்ட் லோடில் கனெக்ட் பண்ணியிருக்க மாட்டோம். ஓகேவா? இன்புட் வந்து 3-phase ஏசி கொடுத்துருப்போம், இதுக்கு ஃபீல்டு வைண்டிங் வந்து டிசி கொடுத்துருப்போம். இந்த ஃபீல்டு கொடுக்குற டிசியை வந்து ஓவர் எக்ஸ்ரேஷன் பண்ணுவோம். ஓவர் எக்ஸ்ரேஷனாக 220 voltage தான் நார்மல் எக்ஸ்ரேஷனாக, அதை ஓவராக அதுக்கு மேலே கொடுக்கும்போது அது ஓவர் எக்ஸ்ரேஷன் சொல்கிறோம். அப்போ ஓவர் எக்ஸ்ரேஷன் பண்ணும்போது இந்த ஷாஃப்ட்டை வந்து ஜஸ்ட் ஃப்ரீயாக ரன் பண்ண விடணும், லோடு மெக்கானிக்கல் லோடு எதுவுமே கனெக்ட் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணும்போது உங்களுக்கு இந்த சின்க்ரஸ் மோட்டார் வந்து ஜென்ரேட்டராக மாறும், அப்புறம் சப்ளைக்கே ரிட்டர்ன் ஆகும் அப்படின்னு சொல்கிறோம். இதுதான் சின்க்ரஸ் கண்டென்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இதில் ஆப்ஷன் பாருங்கள், அண்ட் ஓவர் எக்ஸைட்டட் சின்க்ரஸ் மோட்டார் டிரைவிங் ஏ மெக்கானிக்கல் லோடு, இது தப்பு. ஆர்டினரி கெப்பாசிட்டர் பேங்க்கும் தப்பு. ஏன் ஓவர் எக்ஸைட்டட் சின்க்ரஸ் மோட்டார் டிரைவிங் வித்தவுட் மெக்கானிக்கல் லோடு. ஸோ மெக்கானிக்கல் லோடு இல்லாமல் ட்ரைவ் பண்ணுற ஆப்ஷன் இது தான் கரெக்டு, ஆப்ஷன் சி தான் இதுக்கு ஆன்சர். இதில் ஏ போட்டிருக்காங்க அது தப்பு, ஆன்சர் சி தான் ஆன்சர். நெக்ஸ்ட்டு Transformers are rated in kilovolt ampere instead of kilowatts because அதாவது ஒரு டிரான்ஸ்ஃபார்மரோட ரேட்டிங்கை பொறுத்தவரையும் 11 kVA, 22 kVA, 110 kVA அப்படின் தான் கேவிஏ கிலோவோல்ட் ஆம்பியரில் தான் டினோட் பண்ணியிருப்போம். அதாவது கிலோவாட்ஸ்னு சொல்லாமல் கிலோவோல்ட் ஆம்பியர் தான் டினோட் பண்ணியிருப்போம். ஏன் அப்படின்னு கேட்குறாங்க. பிகாஸ் லோட் பவர் ஃபேக்டர் இஸ் நாட் நோன், லோடு பவர் ஃபேக்டர் நமக்கு தெரியாதனால கேவிஏ இஸ் ஃபிக்ஸ்டு வேரஸ் kilowatts depends on load power factor. அது ஒன்று சொல்லியிருக்கேன். டோட்டல் ட்ரான்ஸ்ஃபார்மர் லாசஸ் டிபெண்ட்ஸ் ஆன் வோல்டேஜ் அண்ட் ஆம்பியர் நான் ஆஃப் தி அபோ. ஆக்சுவலாக டிரான்ஸ்ஃபார்மர் பொறுத்தவரையும் அதில் இது கோர் லாஸ் அயன் லாஸ் இருக்குது. ஸோ ஒவ்வொரு லாஸும் வோல்டேஜ் அண்ட் கரண்ட்டை பேஸ் பண்ணி டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும் ரைட்டா. ஸோ அப்போ அதெல்லாம் சொல்லியிருக்காங்க, ஆப்ஷன் சி தான் இதுக்கு கரெக்டு. இதில் என்ன சொல்கிறாங்க, டோட்டல் டிரான்ஸ்ஃபார்மர் லாசஸ் டிபெண்ட்ஸ் ஆன் வோல்டேஜ் அண்ட் கரண்ட். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் சி தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர்.
நெக்ஸ்ட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் எலக்ட்ரிக்கல் பவர் ஃப்ரம் ப்ரைமரி டு செகண்டரி இன் அ ட்ரான்ஸ்ஃபார்மர் டேக்ஸ் பிளேஸ். அதாவது ஒரு ட்ரான்ஸ்ஃபார்மரில் ப்ரைமரிலேருந்து செகண்டரிக்கு எலக்ட்ரிக்கல் பவர் எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது, எது மூலிமா நடக்குது அப்படின்னு கேட்குறான். இது ட்ரான்ஸ்ஃபார்மர், அது ப்ரைமரி இருக்குது, செகண்டரி இருக்குது. இங்கே சப்ளை கொடுக்குறோம், இங்கே ஃப்ளக்ஸு ப்ரொடியூஸ் ஆகுது. அந்த ஃப்ளக்ஸுபிலிட்டி லிங்க் பண்ணும்போது செகண்டரியில் இஎம்எஃப் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ அப்போ ப்ரைமரிக்கும் செகண்டரிக்கு நடுவில் எலக்ட்ரிக்கல் கான்டாக்டே கிடையாது, ஒன்லி மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸு மட்டும்தான் இருக்கும். அப்போ இந்த க்வெஸ்சனுக்கு ஆன்சர் என்ன, மேக்னெட்டிக்கலி எலக்ட்ரிக்கல் கிடையாது, இது கிடையாது, எலக்ட்ரோ மெக்கானிக்கலும் கிடையாது, நன் ஆஃப் திஸ் எம்பவும் கிடையாது. மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் மூலமாக தான் நம்ம எலக்ட்ரல் பவரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். ட்ரான்ஸ்ஃபார்மர் ஆயில் இஸ் யூஸ்ட் அஸ் இன்சுலண்ட் ஒன்லி. அதாவது ட்ரான்ஸ்ஃபார்மரில் யூஸ் பண்ணுற ஆயில் வந்து அது இன்சுலேஷனுக்கு மட்டும் யூஸ் பண்ணுறோமா இல்லை கூலிங்காகவும் யூஸ் பண்ணுறோமா அப்படின்னு கேட்குறான். இன்சுலண்ட் ஒன்லி, போத் இன்சுலண்ட் அண்ட் கூலண்ட் ஒன்லி, நன் ஆஃப் திஸ் எபோ அப்படின்னு கேட்குறான். ஸோ அப்போ ஆயிலை பொறுத்தவரையும் அது கூலிங் பர்பஸும் யூஸ் பண்ணிக்கலாம், இன்சுலேஷனாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, இதுக்கு ஆன்சர் வந்து செகண்ட், அதாவது சி, போத் இன்சுலண்ட் அண்ட் கூலண்ட். ஸோ அவ்வளோதான். ஸோ 20 க்வெஸ்சன்ஸ் இதுவரையும் நம்ம பார்த்துருக்கோம், ஜஸ்ட் நம்ம ரிவைஸ் பண்ணிக்கலாம். ஸோ விச் ஆஃப் த ஃபாலோயிங் மிஷின் வில் பி ப்ரிஃபர் டு சார்ஜ் அ பேட்டரி. பேட்டரி சார்ஜ் பண்ணுறதுக்கு ஒரு கான்ஸ்டன்ட் வோல்டேஜ் ஜென்ரேட் பண்ணுற டிசி சென்ட் மோட்டர் தான் யூஸ் பண்ணலாம். அண்ட் இண்டக்ஷன் மோட்டார் வித் 1000 ஆர்பிஎம் ஸ்பீட் வில் ஹாவ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த என்னோட ஈக்குவேஷனை யூஸ் பண்ணி நம்ம 6 போல்ஸ் அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். ப்ரஷஸ் ஆஃப் எலக்ட்ரிக்கல் மிஷின்ஸ் ஆர் மேட் ஆஃப் கார்பனில் தான் ப்ரஷஸ் வந்து க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. டைனமிக் பிரேக்கிங் வந்து எல்லா மோட்டர்லையும் யூஸ் பண்ணலாம், ஆல் ஆஃப் தி அபோ. ஹவு மெனி போல்ஸஸ் வில் ரெக்கார்ட் இஃப் அல்டர்னேட்டர் ரன்ஸ் அட் 1500 ஆர்பிஎம் அண்ட் ஃப்ரீக்வன்சி ஆஃப் 50 ஹர்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கான். ஸோ 1500 என்னோட வேல்யூ 50 ஹர்ட்ஸ் அப்படின்னா நமக்கு 4 போல்ஸ் கிடச்சிரும். சின்க்ரன்ஸ் மோட்டார் கெனாட் ரன் கேன் பி மேட் பை செல்ஃப் ஸ்டார்டிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரோட்டார் போல்ஸ் ஃபேஸில் வந்து பார்த்திங்கன்னா டேம் ப்ரொவைடிங் பிளேஸ் பண்ண முடியுமோ நம்ம செல்ஃப் ஸ்டார்ட் பண்ணலாம். த ஃபாலோயிங் எக்யூப்மெண்ட் வில் ட்ரா தி ரியாக்டிவ் பவர். ரியாக்டிவ் பவரை ட்ரா பண்ணுறது பார்த்திங்கன்னா மோட்டார் தான், ஏன்னா அதில் தான் இண்டக்டிவ் இருக்கும். அடுத்து விச் ஆர் தி ஃபாலோயிங் ஜென்ரேஷன் வில் ப்ரிஃபர்ட் பவர் ரெக்கவர் டு ரன் த பேரல். ஸோ பேரல் ஆப்ரேட் பண்ணோம் அப்படின்னா சன்ட் ஜென்ரேட்டர் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். த்ரீ ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டர் வந்து எதுக்கு சிமிலராக இருக்குனா ஒரு ட்ரான்ஸ்ஃபார்மர், ரொட்டேட்டிங் ட்ரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னு சொல்லலாம். செகண்டரி வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ரோட்டார் ஆஃப் அண்ட் இண்டக்ஷன் மோட்டார் கெனாட் ரன் அஸ் அ சின்க்ரோனஸ் ஸ்பீட் பிகாஸ் சின்க்ரோனஸ் ஸ்பீடில் ரன் பண்ணும்போது டார்க் ப்ரொடியூஸ் ஆகுது, டார்க் ஜீரோ, அப்போ சுத்தாது. கிராவலிங் அப்படிங்கிறது ஒரு ஹார்மோனிக் கண்டென்ட் மூலிமா தான் நம்ம க்ரியேட் ஆகுது. இண்டக்ஷன் மிஷினோட ஸ்பீடு 1500 மேலே கொண்டு போகும்போது அது சின்க்ரோனஸ் இண்டக்ஷன் ஜென்ரேட்டராக மாறிடும். ஒரு சிங்கிள் ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டரோட டைரக்ஷனை மாற்றணும் அப்படின்னா எய்தர் மெயின் வைண்டிங் ஆர் அக்ஸிலர் வைண்டிங்கோட கனெக்ஷனை சேஞ்ச் பண்ணணும். நான் சேலியன்ட் போல் டைப் ஆஃப் ரோட்டாருங்கிறது, நான் சேலியன்ட் போல் ரோட்டாருங்கிறது ஹை ஸ்பீடுக்கு தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ அப்போ தெர்மல் பவர் ஸ்டேஷன் யூஸ் பண்ணலாம். சின்க்ரோனஸ் கண்டென்சர் அப்படிங்கிறது மெக்கானிக்கல் லோடு இல்லாமல் ஓவர் எக்ஸ்ட்ரேஷன் பண்ணும்போது நமக்கு சின்க்ரோனஸ் மோட்டர் வந்து சின்க்ரோனஸ் கண்டென்சர் கெப்பாசிட்டராக மாறிடும். ட்ரான்ஸ்ஃபார்மர் ஏன் கேவிஎன் ரினோல் பண்ணுறேன்னு கேட்குறாங்க. ஸோ டோட்டல் லாஸஸ் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபார்மர் வந்து வோல்டேஜ் அண்ட் ஆம்பியர் பேஸ் பண்ணி தான் இருக்குது. ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் எலக்ட்ரிக்கல் பவர் ஃப்ரம் ப்ரைமரி டு செகண்டரி வந்து பார்த்திங்கன்னா தெர் இஸ் நோ எலக்ட்ரிக்கல் காண்டாக்ட் பிட்வீன் ப்ரைமரி அண்ட் செகண்டரி. ஸோ த்ரூ மேக்னெட்டிக் டொமைன் த எலக்ட்ரிக்கல் பவர் இஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரம் ப்ரைமரி டு செகண்டரி. ஸோ மேக்னெட்டிக்கில் தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ட்ரான்ஸ்ஃபார்மரோட ஆயில் எப்படி யூஸ் பண்ணுறாங்க, கூலண்ட்டாவா இன்சுலண்ட்டாவா, ரெண்டுமே சேமாக தான் யூஸ் ஆகும். அதாவது இன்சுலண்ட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், கூலண்ட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இதுபோல் அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா, இல்லை உங்களுக்கு என்ன வீடியோஸ் வேணும் அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், அண்ட் ரொம்ப பிடிச்சிச்சின்னா ஷேர் பண்ணுங்கள். இதுவரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இமீடியட்டாக நம்ம போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.